மத்திய பிரதேச மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறி நோய் பரப்பியதாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 2 பேர் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் இருக்கும் நிவாரி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் மிஸ்ரா என்பவருக்கு கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அவர் வீட்டிலேயே இருந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும் மருந்துகள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அருண் மிஸ்ரா வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் ஏப்ரல் 29ஆம் தேதி அவர்களுடைய கிராமத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லுகுர்குவா கிராமத்தில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்விற்கு தன்னுடைய நண்பன் ஸ்வரூப் சிங்குடன் சென்றிருக்கிறார். திருமணத்திற்கு சென்றது மட்டும் இல்லாமல் அங்கு வந்த விருந்தினர்களுக்கும் இவர்கள் இருவரும் இணைந்து உணவு பரிமாறியுள்ளனர். இவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்கனவே உள்ளது என்பதை தெரிந்தே கல்யாண மாப்பிள்ளையின் சகோதரர் ரஞ்சன் நாயக் இவர்கள் இருவரையும் அழைத்துள்ளார். இதையடுத்து அந்த திருமண நிகழ்வை மிகப்பெரிய கிளஸ்டராக மாறியுள்ளது. அந்த திருமணத்துடன் தொடர்புடைய 40 பேருக்கு இதுவரை கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னரே இதற்கு காரணமானவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட 3 பேருக்கும் எதிராக ஐபிசி மற்றும் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட காவல்துறை அதிகாரி சுரேந்தர் சிங் யாதவ் கூறியுள்ளார். இதில் அருண் மிஸ்ரா மற்றும் ஸ்வரூப் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருக்கும் ரஞ்சன் நாயக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிகழ்வை அடுத்து லுகுர்குவா கிராமமே ரெட் ஜோன் பகுதியாக அறிவிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலும் கூட தனக்கு பாதிப்பு ஏற்பட்டது தெரிந்தும் மற்றவர்களின் உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் நடந்து கொண்ட இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பலரும் கோரிக்கை வைத்துள்ளனா்.